நீங்க விரும்புற அந்த ஒரு பொண்ணோ பையனோ உங்களுக்கு க்ரஷ்ஷா இல்ல லவ்வா? சரி, க்ரஷ்னா என்ன லவ்னா என்ன? இந்த அஞ்சு விஷயத்தை வச்சு நீங்க லவ் பண்ற பொண்ணோ பையனோ உங்களுக்கு க்ரஷ்ஷா இல்ல நீங்க அவங்களை உண்மையா லவ் பண்றீங்களா அப்படின்றத கண்டுபிடிக்கலாங்க. ஒரு பொண்ணையோ பையனையோ பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா அதை க்ரஷ்ன்னு சொல்லுவோம். பார்த்து கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க இம்ப்ரெஸ் ஆகுறீங்க அப்படின்னா அதை லவ்னு சொல்லுவோம். க்ரஷ் அப்படின்ற ஒரு விஷயம் 3 மாசத்துக்கு மேல நீடிக்காது. அப்படி 3 மாசத்துக்கு மேல ஒருத்தர் உங்களுக்கு க்ரஷ்ஷா இருக்காங்கன்னா அது லவ்வா மாற போகுதுன்னு அர்த்தம், மாறிடுச்சுன்னு அர்த்தம். நான் ஒருத்தர் விரும்புறேன், அது லவ்வானு தெரியல, ஆனா உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா க்ரஷ். இல்ல பொய்யால, நான் ஒரு பொண்ணையோ பொண்ணையோ லவ் பண்றேன், அவங்க தான் என் வாழ்க்கை முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது லவ். கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் நான் மேனேஜ் பண்ணிடுவேன் அப்படின்ற ஸ்டேஜ்ல இருந்து எனக்கு இவங்க தான் வேணும் அப்படின்னு வந்து நிக்கிற அந்த ஸ்டேஜ் தான் லவ். உங்களோட க்ரஷ் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.